Your dream vacation to Dubai starts from rupees 29,999 only with GT Holidays. அன்புள்ள ஓம் சரணவ யூடியூப் ஃபேஸ்புக் நேயர்களே வணக்கம். ஒவ்வொரு வாரமும் வார ராசி பலனை உங்களுக்காக வழங்கக்கூடிய நான் தற்போது உங்களுக்காக அக்டோபர் 6 முதல் அக்டோபர் 12 வரை உள்ள இந்த வாரத்திற்கான ராசி பலனை கூற உள்ளேன். இனி இந்த வாரத்திற்கான ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, ராசிக்கதிபதி செவ்வாய் 3 வீட்டிலும் 6 சூரியன் கேதுவும் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். உங்கள் ராசிக்கு சமசத்தமஸ்தானமான 7 வீட்டில் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவி இடையே ஒற்றுமை மிக மிக நன்றாக இருக்கும். சுப காரியங்கள் எளிதில் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுக எதிர்ப்புகள் சற்று குறைந்து ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கணவன் மனைவி இடையே ஒற்றுமையானது மிக மிக நன்றாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைய முடியும். வேலைக்கு செல்பவர்களுக்கு வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஒரு அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு இருக்கிறது. ஒரு சிலருக்கு அதிகாரிகள் ஆதரவு சிறப்பாக இருப்பதால் எதிர்பார்த்த பதவி உயர்வுகளை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது இந்த வாரத்தில் இருக்கிறது. இந்த வாரத்தில் குறிப்பாக உங்களுக்கு பார்த்தோமானால் எந்தெந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு வளமான பலனை தரும் என பார்க்கின்ற பொழுது 11 வெள்ளி 12 சனி ஆகிய நாட்கள் ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாட்களாக இருக்கும். 6 ஞாயிறு மாலை 5:30 மேல் திங்கள் 7, 8 செவ்வாய் ஆகிய நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் அந்த 2.5 நாட்கள் மட்டும் சற்று கவனத்தோடு இருப்பது, புதிய முயற்சிகளை தவிர்ப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. ரிஷப ராசி நேயர்கள், லாபஸ்தானமான 11 வீட்டில் ராகு சஞ்சரிப்பது ஒரு நல்ல அமைப்பு என்றாலும் உங்கள் ராசிக்கு 2 செவ்வாய் 5 கேது சூரியன் சஞ்சரிப்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். நீங்கள் வெளிப்படையாக பேசினாலும் அதனை மற்றவர்கள் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. முடிந்தவரை முன்கோபத்தை சற்று குறைக்க வேண்டும். நெருங்கியவர்களால் நிம்மதி குறைவு உண்டாகலாம். பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும் என்பதால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் தற்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை, அதாவது சின்ன வாய்ப்பை கூட உதாசீனப்படுத்தாமல் சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் விரைவில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கக்கூடிய நேரம் என்பதால் எதை பற்றியும் கவலைப்படாமல் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் சற்று கவனத்தோடும் நிதானத்தோடும் இருப்பது, மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது, நேரத்திற்கு சாப்பிடுவது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் எந்த நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 6 ஞாயிறு 7 திங்கள் 8 செவ்வாய் ஆகிய நாட்கள் உங்களுக்கு ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய நாட்களாக இருக்கும். இந்த வாரத்தில் குறிப்பாக 9 புதன், 10 வியாழன், 11 வெள்ளி பகல் 11:40 வரை உங்களுக்கு சந்திராஷம் இருப்பதால் அந்த 9, 10, 11 ஆகிய ஸ்தானங்களில், அதாவது நாட்களில் சற்று கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் நீங்கள் குறிப்பாக முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, ராசிக்கதிபதி புதன் 4-5 பலமாக சஞ்சரிப்பதும் 5 சுக்கிரன் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும்.
குறிப்பாக வெளியூர் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. செவ்வாய் ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பதால் உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது மிகவும் நல்லது. தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களுடைய ஒத்துழைப்பை பற்றி பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்கள் நேரடியாக இருந்து செயல்பட்டால் போட்ட முதலை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. குறிப்பாக வேலைக்கு செல்பவர்கள் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் கவனத்தை செலுத்த வேண்டிய நேரமாகும். நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் உடன் வேலை செய்பவர்கள் உங்கள் மீது வீண் பழிச்சொற்களை சொல்லக்கூடிய நேரம் என்பதால் எதிலும் கண்ணும் கருத்துமாக இருப்பது, முடிந்தவரை பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு வளமான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 7 திங்கள், 8 செவ்வாய், 9 புதன், 10 வியாழன் ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். 11 வெள்ளிக்கிழமை பகல் 11:40 மேல் 12 சனி ஆகிய நாட்கள் சந்திராஷம் என்பதால் அந்த 2 நாட்களில் நீங்கள் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருப்பது, பொறுமையோடு இருப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது, புதிய முயற்சிகளை தவிர்ப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் நீங்கள் குறிப்பாக தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றுவது, சிவன் ஸ்தலங்களுக்கு சென்றுவது ஒரு வளமான பலனை உங்களுக்கு தரும். கடகராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 3ஆம் வீட்டில் சூரியன் கேது, 4ஆம் வீட்டில் சுக்கிரன் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிக மிக சிறப்பாக இருக்கும். நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் பிறர் பார்த்து ஆச்சரியப்படும் அளவிற்கு உங்களுடைய வளர்ச்சியானது மிக மிக சிறப்பாக இருக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதால் பணியில் சிறப்பாக செயல்பட்டு நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் குறிப்பாக உங்களுக்கு எந்த நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 9 புதன், 10 வியாழன், 11 வெள்ளி, 12 சனி ஆகிய நாட்கள் ஒரு சிறப்பான நாட்களாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த வாரத்தில் உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை இந்த வாரத்தில் நீங்கள் அடைவதற்கு கால பைரவரை வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சூரியன் கேது, 7ஆம் வீட்டில் சனி, 8ஆம் வீட்டில் ராகு சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று கவனத்தோடு இருப்பது நல்லது. தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். குடும்பத்தில் ஒற்றுமை குறைவு ஏற்படக்கூடிய ஒரு நேரம் என்பதால் நெருங்கியவர்களை அனுசரித்து செல்ல வேண்டிய ஒரு நேரமாகும். செவ்வாய் 11ஆம் இடத்தில் இருப்பதால் ஒரு சில விஷயங்களில் நீங்கள் சற்று தைரியத்தோடு செயல்படக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு சில நல்ல மாற்றங்கள் இருக்கும் என்றாலும் கூட்டாளிகளை சற்று அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தை செலுத்த வேண்டிய நேரமாகும். முடிந்தவரை அதிகாரியிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது மிக மிக நல்லது. குறிப்பாக தேவையற்ற நெருக்கடிகள் ஏற்படலாம் என்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது, முடிந்தவரை இந்த வாரத்தில் நீங்கள் அம்மன் வழிபாடு, துர்க்கை வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் எந்த நாட்கள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் குறிப்பாக 6 ஞாயிறு, 7 திங்கள், 8 செவ்வாய் ஆகிய நாட்கள் மிகவும் சிறப்பான நாளாக உங்களுக்கு இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் குறிப்பாக பொறுமையை கடைபிடிப்பது மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கன்னி ராசி நேயர்கள், ஜென்ம ராசியில் புதன் நன்றாக வலுவாக இருப்பதும், 2ஆம் வீட்டில் சுக்கிரன், 10ஆம் வீட்டில் செவ்வாய் சஞ்சரிப்பதாலும் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். உடன் இருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்ச்சிகள் நடக்கும். நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல நிலையினை அடைய முடியும். நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் தற்போது கிடைத்து
எந்த ஒரு காரியத்தையும் சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு இருக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு நேரமாகும். குறிப்பாக பிள்ளைகள் வழியில் ஒரு சில அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்து வகையில் கூட ஒரு சில சாதகமான பலன்கள் பெறக்கூடிய ஒரு நேரமாகும். இந்த வாரத்தில் குறிப்பாக நீங்கள் சிவன் வழிபாடு மேற்கொள்வது, விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. குறிப்பாக இந்த வாரத்தில் எந்த நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால், 7 திங்கள் 8 செவ்வாய் 12 சனி ஆகிய நாட்கள் உங்களுக்கு பல்வேறு வகையில் ஒரு வளமான பலனை தரக்கூடிய நாட்களாக உங்களுக்கு இருக்கும். இந்த வாரத்தில் நிதானத்தை கடைபிடிப்பது, இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். துலா ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த வாரத்தில் விரயஸ்தானமான 12ஆம் வீட்டில் சூரியன், கேது, புதன் போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பதாலும், 9இல் செவ்வாய் சஞ்சரிப்பதாலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். வரவுக்கு மீறிய வீண் செலவுகள் ஏற்படும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை குறைவு உண்டாகலாம். நெருங்கியவர்களால் நிம்மதி குறைவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாகும். விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். எதிர்பார்க்கின்ற பண வரவுகள் தக்க நேரத்தில் கிடைப்பதில் ஒரு சில தடங்கல்கள் ஏற்படும். முடிந்தவரை நெருங்கியவர்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் கவனத்தோடும் நிதானத்தோடும் இருக்க வேண்டும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். போட்ட முதலை எடுப்பதற்கு ஒரு சில தேவையற்ற இடையூறுகள் உண்டாகும். வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. வேலைக்கு செல்பவர்கள் உங்களுடைய பணியில் மட்டும் நீங்கள் கவனத்தோடு இருக்க வேண்டும். நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் உடன் வேலை செய்பவர்கள் உங்கள் மீது வீண் பழிச்சொற்களை சொல்லக்கூடிய நேரம் என்பதால் ஒவ்வொரு விஷயத்திலும் கவனத்தோடு இருப்பது, உத்தியோக தொடர்பான முக்கிய விஷயங்களை வெளிநபர்களிடம் பேசாமல் இருப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்தால் ஒரு வளமான பலன்கள் ஏற்படும் என பார்க்கின்ற பொழுது, தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றுவது, லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியன், கேது, புதன் போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பதும், ஜென்ம ராசியை குரு பார்ப்பதும் உன்னதமான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்ச்சிகள் நடக்கும். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். கணவன் மனைவி இடையே ஒற்றுமையானது மிக மிக சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். வயது மூத்தவர்களுடைய ஆதரவு சிறப்பாக இருப்பதால் நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பிள்ளைகள் வழியில் ஒரு சில அனுகூலங்கள் ஏற்படும். அசையும் அசையா சொத்துக்களில் முதலீடு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு இருக்கிறது. இந்த வாரத்தில் எந்த நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது, 7 திங்கள் 8 செவ்வாய் 12 சனி ஆகிய நாட்களில் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் ஒரு வளமான முன்னேற்றத்தை அடைவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது, அதுக்கடுத்து பார்க்கின்ற போது மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் வீட்டில் சூரியன், கேது, புதன் சஞ்சரிப்பதும், 11ஆம் வீட்டில் சுக்கிரன் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலமும் வலிமையும் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. வேலைக்கு செல்பவர்களுக்கு எதிர்பார்த்த உயர்வுகள் கிடைக்கும். நீண்ட நாட்களாக வேலை இல்லாமல் இருந்து புதிதாக வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு கூட வரும் நாட்களில் ஒரு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது இருக்கிறது. ஒரு பெரிய இடத்து நட்பு கிடைப்பதால் அதன் மூலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு குறைந்து மன நிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு இருக்கிறது. குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் முழுமையாக விலகி ஒரு சுமூக நிலை ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியமானது சிறப்பாக இருந்து எதிரும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள்.
குறிப்பாக இந்த வாரத்தில் எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 6 ஞாயிறு 9 புதன் 10 வியாழன் ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு துர்க்கை அம்மனை தரிசிப்பது, முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3 ராகு, 5 குரு, 6 செவ்வாய் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். அது மட்டுமில்லாமல் 10 சுக்கிரன் சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்கள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலையாட்களுடைய ஒத்துழைப்பானது மிக மிக சிறப்பாக இருக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல மேன்மை உண்டாகும். சக ஊழியர்களுடைய ஆதரவானது சிறப்பாக இருப்பதால் கடினமான பணிகளை கூட சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. ஒரு புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு இருக்கிறது. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 6 ஞாயிறு, 7 திங்கள், 8 செவ்வாய், 12 சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது, கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2 ராகு, 8 சூரியன் கேது சஞ்சரிப்பதாலும், 5 செவ்வாய் சஞ்சரிப்பதாலும் எதிலும் பொறுமையோடு செயல்பட வேண்டிய நேரமாகும். தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். எதிர்பார்த்த பண வரவில் கிடைப்பதில் ஒரு சில தடை தடங்கள் உண்டாகும். நெருங்கியவர்களால் நிம்மதி குறைவு உண்டாகலாம். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை குறைவானது ஏற்படும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல வாய்ப்புகள் கூட தடைபடக்கூடிய நேரமாகும். தொழில் தொடர்பான கணக்கு வழக்குகளை சரியான முறையில் பராமரித்துக் கொள்வது மிக மிக நல்லது. வேலையாட்களை அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு சில வாய்ப்புகள் கிடைக்கும் என்றாலும் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. முடிந்தவரை தேவையற்ற பயணங்களை தள்ளி வைப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் 7 திங்கள், 8 செவ்வாய், 9 புதன், 10 வியாழன் ஆகிய நாட்கள் மிகவும் சிறப்பான நாளாக உங்களுக்கு இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் சிவன் வழிபாடு மேற்கொள்வது, விநாயகர் ஸ்தலங்களுக்கு சென்று வருவதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4 செவ்வாய், 7 சூரியன் கேது சஞ்சரிப்பதால் அலைச்சல்கள் அதிகரிக்கும். எளிதில் முடிய வேண்டிய விஷயங்கள் சற்று தாமதமாகும். பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும். பேச்சால் வீண் பிரச்சனைகள் உண்டாகலாம். அது மட்டும் இல்லாமல் நெருங்கியவர்களிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் என்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. வயது மூத்தவர்களிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது மிக மிக உத்தமம். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது, தற்போது கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வது நல்லது. ஒரு சிலருக்கு தேவையற்ற சட்ட சிக்கல்களால் மன நிம்மதி குறைவு ஏற்படலாம். வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலை பளுவானது சற்று கூடுதலாக இருக்கும். முடிந்தவரை நீங்கள் உங்கள் பணியில் கவனத்தோடு இருக்க வேண்டும். உடனிருப்பவர்களிடம் தேவையற்ற மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். அதிகாரியிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக நீங்கள் எதிலும் சற்று பொறுமையோடு இருப்பது, புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் எந்த நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் 9 புதன், 10 வியாழன், 11 வெள்ளி, 12 சனி ஆகிய நாட்கள் அனுகூலமான நாளாக இருக்கும். குறிப்பாக அந்த நாட்களில் சந்திரன் அனுபவர் சாதகமாக இருப்பதால் சில கிரக சஞ்சாரம் சாதகமற்று இருந்தாலும் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஞாயிற்றுக்கிழமை 6 மாலை 5:30 வரை உங்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதால் அன்றைய நாளில் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது, புதிய முயற்சிகளை தவிர்ப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது, மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. நேயர்களே, இதுவரை இந்த வாரத்திற்கான ராசி பலனை கூறினேன். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர், தயாரிப்பாளர், இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் VC குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை
பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர். வாங்கி படியுங்கள் நக்கீரன்.